பிரயோஜனமற்ற பிரயாசம் என்ற தலைப்பிலே இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிக்கலாம். தேவ தூதர்களால் எப்போதும் போற்றப்படுகிற பிதாவாகிய தேவனின் நாமத்திற்கே எல்லா துதியும் கனமும் உண்டாவதாக. தேவன் உன்னதமானவர் என்று அவள் வெளியரங்கமாக பறைசாற்றினாள். அவர்கள் தேவனுடைய ஊழியர் என்று அவள் வெளியரங்கமாக சொன்னாள். ரட்சிப்பின் வழியை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றும் அவள் வெளியரங்கமாக பறைசாற்றினாள். மூன்று காரியங்கள். முதலாவது, தேவன் உன்னதமானவர் என்று அவள் வெளியரங்கமாக பறைசாற்றினாள். இரண்டாவது, அவர்கள் தேவனுடைய ஊழியர் என்று அவள் வெளியரங்கமாக சொன்னாள். மூன்று, ரட்சிப்பின் வழியை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றும் அவள் வெளியரங்கமாக பறைசாற்றினாள். இப்படி அவர்கள் பிறகு எப்போதும் பல நாட்களாக சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறாள். அப்போஸ்தலர் 16:17-18 ஆகா, இவள் நமது ஊழியத்திலும் புதிய மக்கள் மத்தியிலும் நல்ல விளம்பரமாகவும் பிரயோஜனமானவளாகவும் இருப்பாள் என்றும், நாம் சொல்லாமலேயே தெருவெல்லாம் நம்மை புகழுகிறாள் என்று சந்தோஷப்பட்டு ஊழியத்திற்கு உதவியாய் தங்கள் கூடவே பவுல் அவளை வைத்து கொள்ளாமல் பிசாசு அவள் இருதயத்திற்குள்ளே இருப்பதை கண்டு பிடித்து விரட்டினார் என்பதை வசனங்கள் மூலமாக நாம் அறிகிறோம். ஆம், நம்மை துதிபாடி வரும் 4-5 பேரை கூடவே வைத்து கொண்டு எங்கு போனாலும் அவர்களை முதலில் பேசவிட்டு ஐயா பெரியவர் வல்லவர் அறிவாளி என்று ஆக ஓகோ என்று சொல்வதற்கும், நாங்கள் செய்வது எல்லாம் சரி என்று சுய புகழ்ச்சியை தேடாமல் சத்தியத்தில் நிலை நிற்போம். மறுபக்கத்தில் அதுபோன்று சத்தியம் தவறாக போதிக்கிறார் என்று அறிந்தும் லாபத்திற்காகவும் ஐக்கியத்திற்காகவும் முகத்திற்காகவும் வளர்த்துவிட்ட கடமைக்காகவும் கூடவே ஒட்டி கொண்டு ஊருக்கு வேஷம் போடுவது கிறிஸ்துவின் விசுவாசத்திற்கு செய்யும் துரோகம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை என்பதை அறிவது அவசியம். எபிரேயர் 10:26. இரண்டு பக்கத்திலும் மனம் திரும்புதல் கட்டாயம் அவசியமாயிருக்கிறது. நாம் சம்பாதித்த பெயரையும் புகழையும் அடிப்படையாக வைத்து மரணத்தில் பிரியும் ஆத்துமாவை தேவ தூதன் பரதீசுக்கு அல்லது பாதாளத்திற்கு கொண்டு போவதில்லை. மீண்டும் அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். நாம் சம்பாதித்த பெயரையும் புகழையும் அடிப்படையாக வைத்து மரணத்தில் பிரியும் ஆத்துமாவை தேவ தூதன் பரதீசுக்கோ அல்லது பாதாளத்திற்கோ கொண்டு போவதில்லை. சத்தியமே நமக்கு முக்கியமாயிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியன் எடி ஜோயில் சில்ஸ்பி கிறிஸ்துவின் சபை கன்னியாகுளம், தேவன் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.